வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கார்த்திக். அதாவது இப்போ ஒரு கடந்த ஒரு 4-5 மாத காலமாக எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி ஓடிட்டுருக்கு. என்னென்னா, எந்த குழந்தைங்க கையில் வந்து மொபைலை கொடுக்க வேணான்னு நான் உள்பட எல்லாரும் பெருசாக அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தோமோ, நம்ம எல்லாருமே வேறு வழி இல்லாமல் குழந்தைங்க கையில் மொபைல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இப்போ இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூல்லலாம் இப்போ கிளாஸ் போட்டாங்களே, இந்த பசங்களை இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு அனுப்பலாமா வேண்டாமா, இல்லை ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சுட்டு இருக்க குழந்தைங்க, மொபைல் வச்சுட்டு இருக்க குழந்தைங்க வந்து மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னென்னா, நான் மொபைலில் கொஞ்சம் நேரம் கேம் விளாண்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேம் விளாண்டுட்டுமான்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க சொல்கிற காரணமும் கரெக்டாக தான் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, காலையிலேருந்து இவ்வளோ நேரம் படித்தேன் இல்லைம்மா, கொஞ்சம் நேரம் கேம் விளாண்டுக்கிறோம்மான்னா வேறு வழி இல்லாமல் பேரண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டியதாகிடுது. இதில் என்ன ஆகிடுதுன்னா, நம்மக்கிட்ட பேசுகிற நேரம் குறைஞ்சி போயிடுது, அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அதாவது, இருமா மொபைலை பார்த்து தரேன்னு சொல்லி அந்த மொபைலை சார்ஜ் போடுறதும், புதுசாக ஒரு மொபைல் வாங்குறதும், அண்ணனுக்கு மொபைல் இல்லை, தங்கச்சிக்கு ஒரு மொபைல் வாங்கணும், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. மொபைல் கடையில் நிறைய கூட்டம் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி பெரியவங்களுக்கு மொபைல் வாங்க வேண்டிய கட்டாயத்தோட குழந்தைங்களுக்கு வாங்கி ஆகணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். சரி, இதெல்லாம் இதனோட கான்சிக்வன்சஸ். பொதுவாக குழந்தைங்க வந்து மொபைலில் பார்க்குற விஷயங்களை எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, இது மொபைல் வர்றதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் பார்த்தது வந்து டிவி. இந்த டிவியில் பார்க்குறது எப்படி நினைப்பாங்கன்னா, அந்த காலத்தில் தான் 1970 something வந்து ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க. இந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு பேர் டெஸ்ட்டுக்கு பேர் பாப்கார்ன் டெஸ்ட்டுன்னு பேர். இந்த பாப்கார்ன் டெஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்கள்ட்ட கேட்குறாங்க, டிவியில் ஒரு தட்டு பாப்கார்ன் பார்க்கும்பொழுது அந்த டிவியில் இருக்க பாப்கார்னை வந்து டிவியை கவுத்துனா கீழே விழுவுமான்னு கேட்குறாங்க. உடனே எல்லா குழந்தைங்களும் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் கவுத்துனா கீழே விழுந்துரும்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ், குழந்தைங்க டிவியில் பார்க்குறதையோ மொபைலில் பார்க்குறதையோ ரியல்னு நம்புவாங்க. இப்போ ஒரு வழி இல்லை, மொபைல் தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நம்ம இருக்கும் பொழுது, ஒரு விஷயம், அதில் பார்க்குற அத்தனையுமே ரியல் நம்புற குழந்தைங்களுக்கு ரியலான விஷயத்தை மட்டும் காமிக்கலாம். அப்படின்னா மொபைலில் பாடத்தை காமிக்கிறத விட வேறு சிறந்த விஷயம் வேறு எதுவும் இருக்காதுங்கிறது இப்போதைக்கு என்னுடைய கருத்து. மொபைலில் வேறு ஏதோ விஷயங்களை பார்த்துக்கிட்டு ஒரு 4 பூரா உட்காந்துருக்க குழந்தைக்கு அட்லீஸ்ட் பாடத்தையாவது பார்க்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியர். ஓகே, இதில் தேவையில்லாத சில விஷயம்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம சரி கட்டிகிட்டே வரலாம். எல்லா பள்ளிகளும் எல்லா ஆசிரியர்களும் அதற்கான முயற்சியில் இறங்கிட்டே வராங்க. ஆனால் குழந்தை வேறு எதையோ பார்க்குறதுக்கு பதிலாக பாடத்தில் ஒரு ஸ்கூலை பற்றின விஷயங்களை பார்க்குறதுங்கிறது நல்லது. காரணம் என்னென்னா, 3 மாதம் 4 மாதம் இதில் சில குழந்தைங்க ரொம்ப விதிவிலக்கு. என்னென்னு காரணம்னா, லீவில் கூட சில பேர் படிக்கிறாங்க, சில பேர் படிக்க வச்சாங்க, படிப்பு சம்மந்தப்பட்ட டச் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும், நம்ம மூளையில் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கும் பொழுது அதற்கான தொடர்பாற்றல், அதாவது மூளையில் இருக்க தொடர்பாற்றல்கள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். சப்போஸ் ஒரு விஷயத்தை கற்றுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது குறைஞ்சி போயிடும். அப்போ என்ன, நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஒரு சில வேலைகளை நம்ம பார்க்க விட்டுட்டோம்னா கொஞ்சம் நாள் கழித்து அந்த வேலையை எப்படி பார்த்தோங்கிறதே நமக்கு மறந்து போயிடும். அதே மாதிரி தான் படிப்போம். 4 மாதமாக படிக்காமல் இருக்க ஒரு குழந்தைய, 4 மாதமாக வீட்டிலே இருக்க குழந்தைய, இப்போ ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அந்த குழந்தையை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம வருத்தப்படுவோம். அப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது, என்ன அப்படின்னா, கரெக்டாக ஸ்கூலுக்கு போன மாதிரியே ஒரு ஸ்கெட்யூலை போட்டு கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸினுடைய டியூட்டி. காலையில் எழுந்திரிச்சம்மா, இத்தனை மணிக்கு படித்தம்மா, ஸ்கூல் ஆரம்பிக்கிறது போய் உட்காந்துக்கோ. சப்போஸ் மொபைலை பார்க்குறதுனால ஏதாவது சிக்கல் நினச்சிங்கன்னா, ஒரு அழகான வழி இருக்குது, என்னென்னா, மொபைலை ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அவங்க பார்க்குறது எல்லாத்தையும் பெரிய திரையில் பார்க்கட்டும். அவங்க பெரிய திரையில் என்ன பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்கன்றதை அப்பப்போ நம்மளாலையும் பார்க்க முடியும். சின்ன திரையில் பார்க்குறதுங்கிற சின்ன மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குறத விட பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க வைக்கிறது எல்லா வகையிலையும் சேஃப். பட் ஏதோ ஒரு வகையில் பள்ளிக்கும் கல்விக்குமான தொடர்பு ஒரு குழந்தைக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, பெரியவங்களுக்குமே இருக்கணுங்க. அதனால் தயவுசெய்து பெரியவர்கள், அதாவது பேரண்ட்ஸு, கொஞ்சம் யோசிக்கலாம். என்ன அப்படின்னா, என் குழந்தை ஒரு 4 பூரா வீட்டிலேருந்து என்ன கற்றுக்கிறான், இந்த சும்மா இருக்க போகிற காலத்தில் என்ன கற்றுக்கிறான், அதுக்கு அந்த ஒரு 4 பூரா அதற்கு பதிலாக நான் என்ன கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது ரெண்டு டிஃப்ரென்சியேஷன் வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 4 பூரா ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்காம மொபைலில் வேறு எதையாவது பார்த்துட்டு இருந்தாலும், ஒரு கேமாக இருந்தாலும், குழந்தைங்க அதை ரியல்னு தான் நம்புவாங்க. இப்போது மொபைல் யூஸ் பண்ணாமையே இருக்க முடியாது. ஒரு காலத்தில் மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தோம். பட் இப்போ ஒன்று பண்ணலாம், மொபைலை யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கலாம். அப்போ பள்ளியில் கேட்டு அந்த பாடத்திட்டம் எத்தனை மணிக்கு நடக்குது, ஒருவேளை நமக்கு சௌகரியமான திட்டத்தில் இல்லை அப்படின்னா, எங்களுக்கு இவ்வளோ நேரம் பிரேக் வேணும், எங்களுக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியும். அதாவது கழுத்து நேராக இருக்க மாதிரியும், நம்ம சேரில் நேராக உட்காடுற மாதிரியும் ஒரு செட்டப்பில் மொபைலையோ இல்லை அது ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை வச்சு கொடுத்துட்டோம்னா நல்லது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தோட தொடர்பு வந்து ஒரு 5 மாதத்துக்கு மேலே இல்லாமல் போயிட்டாலுமே அது நம்ம மூளையை விட்டு விலகிடும். ஸோ அதற்கான தொடர்பு வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கணும். சப்போஸ் என்ன, ஸ்கூலுக்கு போக இஷ்டம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, ஸ்கூல் பாடத்தை கவனிக்க இஷ்டம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பேரண்ட்ஸாவது ஏதாவது ஒரு பாடத்திட்ட போட்டு கொடுத்துட்டே இருக்கணும்.
அது நம்ம கஷ்டங்கிற பட்சத்தில் பள்ளிகளில் அணுகி நம்ம சரியான முறையில் இதை செய்ய முடியும். ஆனால் தயவுசெய்து பாடத்திட்டத்தோட சம்மந்தம் இல்லாமல், கல்வியோட சம்மந்தம் இல்லாமல் ஒரு 4 மாதத்தை கழிக்க குழந்தைகளை விட்டுறாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.